மட்டும்தான் எப்பயுமே பிடிச்சிட்டே இருக்கும். ஏன்னா உண்மையா வலிக்கிறவங்களா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனும் சொல்ல போது என்னை பார்த்து பார்த்து இப்படி வேண்டாலும் தான் இப்படி வேண்டாலும் தான் ஆப்ஷன் கொடுக்கும் போது இல்ல இப்படி பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் படத்தை தாண்டி இது பத்து பாட்டுல இருக்கிற ஒரு பாட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் பண்ண ஒவ்வொரு லிரிக்கும் ஜி பிரகாஷ் சார் அவங்க சூப்பரா இருக்கு லிரிக் என்ன என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒட்டு மொத்த உழைப்பும் என் உழைப்பு கிடையாது பாபா பாஸ்கர் என்ன சொன்ன சுச்சுவேஷன்ல என்னால எழுத முடிஞ்சுது. நான் நிறைய படங்கள் எழுதியிருக்கேன், காலா பாட்டில் எழுதியிருக்கேன், இப்ப லூசிபர் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல கூட தமிழ் பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மூவியா சினிமா இண்டஸ்ட்ரியில அதுவும் ஜி வி பிரகாஷ் சார் படத்துல பாபா பாஸ்கர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல எனக்கு அஞ்சு சாங் கொடுத்து சிங்கிள் சாங்கா கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என் குடும்ப சார்பாகவும் நான் வாழ்ற வியாசாரப்படி சார்பாகவும் எப்பயுமே நான் கடமைப்பட்டே இருப்பேன். நன்றி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. இந்த கதை வந்து உருவாகனத்துக்கு நான் காரணமாக இருந்தாலும் அது நடைமுறைக்கு வருவதற்கு வந்து முதல்ல ஜிவி தான் மெயின் காரணம். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜிவி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கான்ஃபிடன்ஸ். உன்னோட கான்ஃபிடன்ஸ் தான் என்னை இந்த படம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடன்ட் யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் பார்த்திபன் சார். நான் வந்து கதை ரெடி ஆகிட்ட பிறகு இதை வந்து நல்ல ஒரு அதாவது சினிமாலேயே நல்ல ஒரு டேலண்டடாக ஒருத்தர்கிட்ட சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம நண்பர் ஒருத்தர் ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் இருக்காரு, அவர் வந்து சாருக்கு ஃப்ரெண்டு. சார் கொஞ்சம் பார்த்துக்கணும் சார், ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கதை கேட்குறாரு கேளுங்க சார், என் படத்துக்கு தேவைப்படுறாரு அப்படியா கேட்கலாமா சார். உடனே கேட்டார் இந்த மாதிரி மாஸ்டர் கதை சொல்லணுமா சார் அப்படின்னாங்க. வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக உடனே வர சொன்னார். மறுநாள் ப்ரிப்பேர் ஆகி போகிறேன். என்னன்னா இது எனக்கு பயங்கரமான டார்கெட்டு, நம்ம பண்ணியிருக்க கதை வேல்யூபுளாக இருக்குமா வர்த்தபுளாக இருக்குமான்னு சொல்லி அவரோட எக்ஸ்பிரஷனில் தான் நான் கான்ஃபிடன்ட் லெவல் ஏற்றணும்னு சொல்லி போகிறேன் ப்ரிப்பேர் ஆகி. அதாவது ஐ டு ஐ ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை நேரில் உட்காந்து பேசுகிறேன். சாரி சார், நான் புதுசாக ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் சார், இப்போ தயாரிப்பாளர் ரெடி ஆகிட்டாங்க, ஹீரோ ஜிவி தான் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். சார் அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தார். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃப்ளோவில், அப்படியே கான்ஃபிடண்ட்டாக சார் இதான் சார் உங்கள் கேரக்டர் இப்படி தான் சார் வருவீங்க இப்படி தான் சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் கதை கேட்டாரு. மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இப்படியே சொல்லுங்க நான் அப்படியே பண்ணிடுறேன், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அதாவது நீங்க வாழ்ந்த இடத்தோட விஷயங்களை சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணலாம், ஃபர்தரா பேசலாம், சொல்ல சொல்லுங்க, உங்க தயாரிப்பாளர்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடண்ட்டுங்க. என்னன்னா பார்த்திபன் சார் வந்து கதை ஓகே கேட்டாருன்னா அப்போ இது கதைக்களமாக இருக்கிறது என்று பெரிய நம்பிக்கை வந்தது. பார்த்திபன் சார் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் அந்த நம்பிக்கை கொடுத்தது எனக்கு பார்த்துக்கணும் சார். அதுவும் இதில் எனக்கு ஒத்துக்கினதுக்கு வந்து சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தா என் மச்சான், என் மச்சான நானும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா கோலி விளாட்னோம். யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் மச்சான், எம்எஸ் பாஸ்கர் மச்சானா நான் மச்சான் தான் கூப்பிடுவேன். ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்து தான் தவிர மிஷபடி மச்சானா. என் மச்சானை வந்து ஒரு முதல்ல வந்து நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். என்னன்னா எனக்கு பிடிச்சமான ஒரு கேரக்டரு என் முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு. இந்த கேரக்டர் நடுவே பார்த்த பின்னாடி பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார், ஆஹா இவரா, இவர்கிட்ட நம்ம கதை சொல்லிடுமா கதை சொல்லிடுமா கதை சொல்லிடுமா பேக்கை மாட்டிட்டு பாக்குறாரா இல்லையா. அவர் என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, யார் இவன் பேக் திருடனா இல்ல ஏர்போர்ட்ல அந்த பாம்ல பேக் வச்சுப்பாங்களா அந்த மாதிரி கேரக்டரா அப்படின்னு சொல்லி என்ன வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அவர் நேரில் உட்காந்து சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஆ உக்காந்து உக்காருங்க சார், நான் டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர். சரி சார் நம்ம கதை வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஊர்னா என்ற ஒரு வாழ்ந்த தியாகி தியாகியோட கதை சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அவர் அப்படியே ஒரு காஃபி சிப் பண்ணியே கேட்டார், ஆ சரி சரி நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்தது அப்படிதாம்மா, ராயபுரம் பக்கத்தில் தான்மா, இந்த ஏரியா தாம்மா, இந்த சந்து தாம்மா, இந்த சந்துக்குள்ளே நாடார் வருவான்னு வச்சுக்கேன், நாடார் கை தூண்டா அப்படி இப்படின்னு பா பரவாயில்ல நீங்களா வர அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர்லாம் என்கிட்ட வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு சரி சார் கூப்பிட்டாருன்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல், அதாவது 75% இன்க்ரீஸ் ஆன கான்ஃபிடென்ட்டு. எம்எஸ் பாஸ்கர் சொன்னார்னா இன்னும் 100% நான் ஃப்ளோவில் பண்ணுவேன், அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அதை நல்லபடியாக மக்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் தான் ஒரே ஒரு குறிக்கோள். அது அவர்கிட்ட இருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் போயிட்டேன். எம்எஸ் பாஸ்கர் சார் கிட்ட கதை சொல்லியிருக்கேன், அது ஃபோன் வரணும் கண்டிப்பாக பிடிச்சதுனா ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் கூட ஆஸ் யூஷுவலாக டிஸ்கஸிங் போயிட்டே இருக்கோம். திரும்பி பார்த்தா மூணாவது நாள் ஒரு ஃபோனு, ஃபோன் எந்த நம்பருமே தெரியல, அது ரெட்டாரு என்ன சார் என்ன பண்ணுறா அப்படின்னு, யாருங்க நான்மாச்சான் இப்பதான் பார்த்தா அதுலயும் மறந்துட்டு பார்த்தேனே, நான் நம்மச்சான் ஊர்நாயா அப்படின்னா, ஊர்நாயமா ஊர்நாயமா என் கேரக்டர் பேர் இப்படி இது படிக்க தெரியும், அதோ யாருங்க நீங்க அப்படின்னா, வா நான்தான்ப்பா ஊர்நாயா தான்ப்பா உங்க கூட வந்தாங்க ஏர்போர்ட்ல சார் வச்சுமே. ஐயோ எம்எஸ் பாஸ்கர் சார் எப்படி சார் அப்படின்னா, அவர் என்ன அவரோட வந்து நான் சொன்ன விஷயத்தை ஏத்துக்குமே கதாபாத்திரமாக எனக்கு ஃபோன் அடிச்சு
அதற்கு பிறகு என்னோடு நடித்தவர்கள் அங்கு கூட இருந்தவர்கள் சார், மூர்த்தி சார், தம்பி ஜிவி பிரகாஷ் அவரோட நான் கடவுள் இருக்கான் குமாரில் அவருக்கு மாமனாராக நடித்தேன். இந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருக்கேன். எங்கள் ரெண்டு பேரும் உள்ள அப்படி ஒரு 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 மனசு ஒத்து போய் அப்படி நடித்தோம். அடுத்தவங்க என்னுடைய மச்சான் பாபுஸ் இருக்க அங்கேயா? சரி. அவன் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவர்கள் அங்கே இருந்தவர்கள் வந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஒரு ஒரு பேட்டையில் இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருந்தது. அதனால் வந்து ரொம்ப ஒரு இயல்பாக எல்லாரோடையும் சேர்ந்து நடிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரி இந்த ஊர் நியாயம் அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரு, நம்ம வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு, வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை பற்றி எனக்குள் மனதிற்குள் புகுத்தி ரொம்ப அற்புதமாக ஜாலியாக வேலை வாங்கி இந்த படத்தில் அதற்கு பிறகும் பார்த்திபன் சாரும் சொல்லிட்டாரு, பாபா பாஸ்கர் அந்த படத்தில் நடித்தவங்க தம்பி ஜீவி பிரகாஷ் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப இயல்பாக இருக்குது நீ நடித்தது அப்படின்னு. அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சரவணன், சிராஜ் சரவணன் எல்லாருக்குமே வந்து படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டைரக்டர் உருண்டு போன கதை சொல்கிறது அதை கேட்டோன்னே முதல்ல பத்திரிகை மற்றும் ஊடக நண்பருக்கு என்னுடைய பணியார வணக்கம். நான் முதல்ல இந்த எஸ் ஃபோக்கஸில் அதை மிஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும் நம்பிக்கைலாம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சு ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க. அந்த செலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய உத்தரதாண்டவத்தை. போதும் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போது பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும். அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம். அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி. இப்படி தான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திக்கு. நானும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டைரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை கடைசி படமாக நினச்சிக்கிறார் இந்த படத்தை பண்ணுறாரு. அதனால் தயவுசெய்து அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரோ அது பூரா செய்கிறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு டைரக்டர் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இதெல்லாம். அதனால் வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். முதல் நாள் டைரக்டர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்ல வரும்போது நான் நிறைய நல்ல கதைகளை ஒரு 10 நிமிஷத்தில் உணர்ந்திருக்கேன் அழகி மாதிரியான நிறைய படங்களை. அப்புறம் இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம். புதிய கதையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வளர்ந்ததுக்கும் நான் பேசுகிற மொழிக்கும் அந்த செய்திக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பேன். முழுக்க வந்து அது கற்பனை, அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் இது வந்து அங்கேயே வாழ்ந்து போராண்டுகிறேன் வந்து ஒரு கதையை சொல்லும்போது நான் நினச்சேன். அதான் ஒருத்த சொன்னா எங்கள் தாத்தாவுக்கு வந்து 70 வயசாச்சு அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்ட்டு. கிளாஸே யூஸ் பண்ணுறதுனா படிக்கிறதுக்காக. இன்னொருத்தன் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தாவுக்கு 80 வயசாச்சு அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறதில்ல ஸ்ட்ரெயிட்டாக பாட்டிலேருந்து அப்படியே அடிச்சிடுவார் அவர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்கள் அம்மாலாம் வந்து யோசிச்சு கிளாஸ் போடுற மாதிரி பார்த்தா இவர் வந்து அவ்வளோ லோக்கலாக விளம்பரம் பண்ணும்போது தர லோக்கல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு தரமான லோக்கல், வெறும் லோக்கல் மட்டுமே கிடையாது, ஒரு தரமான லோக்கல் படம். லோக்கல்ங்கிறது ஜாலியாக இருக்கும் பட் தரமான விஷயம் நிறைய இருக்குது. பிகாஸ் அது வந்து டைரக்டரோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி அவர் எதை யோசிச்சாலும் ரொம்ப தரமான யோசிப்பார். இப்போ கூட மதுமிதா சொன்ன மாதிரி பெண்களை நடத்துறது உட்பட ரொம்ப அதுக்குரிய மரியாதையோட. ஸோ அப்படி கதை கேட்டு முடிச்சவொடனே எனக்கு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் இருந்தது. இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்ட மாதிரி இதில் வந்து எம்ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருடைய வேஷத்தை அந்த தொப்பியை தலையில் வைக்கலாமா வேண்டாமா, அது ஒரு பெரிய மிகப்பெரிய நிகழ்வு. நான் ரொம்ப நேரம் அதுக்கு பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு டைம் ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும், அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் மாட்டாங்க. நீங்கள் ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் தொப்பி வச்சு கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அவன் வந்து கெட்டவன் கிடையாது, நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். அதுக்கான காட்சிகள்லாம் இருக்கு. பட் நம்பியாரா பார்க்கறது எப்படின்னா எம்ஜிஆரே எத்தனையோ பேர் வெளியாக இருந்திருக்காரு. திமுகவுக்கும் எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பேர் வெளியாக இருந்திருக்காரு. அதனால அந்த என்னை வந்து வில்லனாக பார்க்கறது யாருன்னா ஜிவி பிரகாஷ். அவருக்கு நான் வில்லனாக தெரியவனே தவிர நம்பியார் மாதிரி தெரியவனே தவிர ஒரிஜினலாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் நல்லவர் தான். இந்த படத்தில் நான் ஏற்றிருக்க பாத்திரம் நல்ல பாத்திரம் தான். உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய வாழ்வியலில்
ஒரு ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. யூஸ்வலா வந்து மெட்ராஸ் ஸ்லாங், நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்லாம் படம் பண்ணா நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பிளாஸ்டிக்கா இருக்கு, ஃபேக்கா இருக்கு, இது அவ்வளவு ஜென்யூனா இல்லை அப்படின்னு. பட் அவருக்கு தெரிஞ்ச அந்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்த அந்த லைஃபையும் ஒரு பதிவா ஒரு ஜென்யூனா வந்து பண்ணிருக்காரு. ட்ரெய்லர் கமர்ஷியலா கட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல வந்து அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பு பாசம், ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு லைஃப் பத்தின ஒரு புரிதல் நிறைய வந்து இந்த படத்துல இருக்கு. ஸோ அதை தாண்டியும் வந்து இந்த ஃபிலிம்ல அவர் எழுதியிருக்காரு. அது டெஃபினட்டா நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது நல்ல நல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றதுக்கு. பார்த்திபன் சார் அவரை வந்து நான் 1100 மீட் பண்ணிருக்கோம், அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அவர் நான் வந்து செட்ல போய் ஒரு கிங்கா பார்த்தேன். கிங் அரை ஷூட் பண்ணும்போது நான் போனேன். அந்த ஷூட்டிங் அனுபவங்கள் வந்து ரொம்ப வியப்பா இருந்துச்சு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கும் அந்த ஃபிலிமை வந்து எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்த்திபன் சார் கூட, அவரு கூட ஒர்க் பண்றது ரொம்ப 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 ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பாபா மாஸ்டர் வந்து எல்லா பாடி லாங்குவேஜ், அவருடைய எல்லா கேரக்டர்ஸ், பார்த்திபன் சார் கேரக்டர் ஆகட்டும், என் கேரக்டர் ஆகட்டும், மதுமிதா கேரக்டர், எல்லாமே நடிச்ச ஒரு மைண்ட் ஃப்ரேம்ல வந்து நடிச்சு வச்சிருந்தார். அந்த மேனரிசம், ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு சர்வம் தலைமையில ஒரு நல்ல ஒரு ஒரு நேம் ஒரு ஆர்டிஸ்டா ராஜீவ் மேனன் சாரும் பாலா சார் நாச்சியர்லையும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே ஒரு நல்ல டைனமிக்ஸான ஒரு ஒரு கேரக்டராக அமைஞ்சது. ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்துல இருக்கு எனக்கும் எம் எஸ் பாஸ்கர் சாருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து அவ்வளோ டைனமிக்கா, சிங்கிள் ஷாட்ஸ், அந்த 4 நிமிஷம் 5 நிமிஷம் டேக் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்ல வந்து கன்சீவ் பண்ணியிருப்பாரு பாபா மாஸ்டர். ஸோ அது நிறைய ரிவர்ஸ் பண்ணி எடுத்தோம். அது எல்லாமே நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட், ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அவங்க மதுமிதா அந்த சாங், இந்த சிரிக்கி சாங்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, இப்பதான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் லிரிக் ரைட்டர் லோகன், அந்த அந்த ஆத்தென்டிசிட்டி வேணும், அந்த நார்த் மெட்ராஸோட ஆத்தென்டிசிட்டி வேணும் அப்படின்ற அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து அவருடைய லிரிக்ஸ்ல வந்து அமைஞ்சது. அண்ட் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் மகேஷ் முத்துசாமி சாராக இருக்கட்டும், அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஒரு அகெயின் இன்னொரு ஒரு டெபியூட் டைரக்டருக்கு வந்து இந்த ஃபிலிம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருடைய லவ் இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.